பயக்கொண்டான் பையி பத்தியா, அவன் கையில இருந்த 10 ரூபா சுருட்டினதா வீட்டில் வாங்கினதா, நல்லா நல்லா இன்னும் 3 ரூபா இருக்கா உண்டா, அவன் கையில் இருக்க 13 ரூபாயும் கொண்டு வந்தான் பத்தியா, அதுக்கு பாராட்டம், போயிட்டு வா. ஓடியா ஓடியா, அம்மா மாதிரிலாம் ஓடியாங்க. இதுல யாரேனும் குழந்தை வேண்டி காத்திருக்கிற தாய் வெக்கப்படாம எந்திரிச்சு முந்தானை ஏந்தி பிச்சை எடு, உனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள ஐயா குழந்தை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. முந்தானை ஏந்தி இந்த கொடிமரத்துக்காக நீ பிச்சை எடுப்பதை நான் பார்க்க வேண்டும். பார்ப்போம், எந்திரிக்க பார்க்கலாம் தைரியமா. தன்னாதீனா தினம் தனன்னா, நில்லு, நான் சிவப்பு நோட்டை சொன்ன உடனே வந்துருச்சு. தம்பி தோப்பு மணி ஐயா அவர்கள் நம்முடைய குடிவர பணிக்கு 1000 ரூபாய் கைதட்டு வாழ்த்து சொல்லுங்க. சொல்ல பிறக்காது பட பட படன்னு எந்திரிச்சு போயிட்டே இருக்கு. இந்த டிவி சிடி இங்கிட்ட இருக்கிற சிடியை வாங்கி போட்டு பாருங்க தெரியும். மக்கள் அவ்வளவு தான் இருக்கணும், வேகம் அந்த வேகத்தில் இருக்கணும், அப்பதான் சிறப்பு. யாராவது மடியேந்தி பிச்சை எடுக்க ஒரு அம்மா கூட தயார் இல்லை. புலவங்குடிப்பு மண்ணில் பிறந்த ஒரு தாய் முந்தானை ஏந்தி பிச்சை எடு, உன்னுடைய மடி நிறைய நான் பார்க்க வேண்டும். பார்ப்போம், வெக்கப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. நிறைய போடுங்க ஐயாவுடைய பிள்ளை மடியந்திரா, போடு மக்கா, போடு போடுதாய். உன் மடி நிறைந்த பணம் இந்த கொடிமரத்திலே இருக்குவதை நாம் பார்க்க வேண்டும். இது வேடிக்கைக்காக சொல்லவில்லை. ஏந்துதாயி, வெட்கப்பட்டு சாமியை கும்பிட வேண்டிய தேவையே இல்லை. வெட்கப்படாதே, தொட்டு பிடியாதே, தோர்வை எது காணாதே. விட்டு ஒருத்தன் தன் மதத்தை விளக்குறது சின்ன பிள்ளை வரைக்கும் எவ்வளவு வேகமா இருக்கு தெரியுமா? மற்ற மதங்கள்ல ஒரு பெண் பெண்ணுக்கு சந்திச்சா கூட, தம்பிங்களை உட்காருங்க,
ஒரு ரெண்டு பொம்பளைங்க செஞ்சா கூட முத வார்த்தை அது தன் மதத்தை பத்தி தான் பேசும். சாமிக்கு பிரேயர் பண்ணியா ஜோம் பண்ணியா நம்ம ஆள் என்னைக்காவது கோயில் போனியா கேக்குறான் ஐயா, சாமி கும்பிட்டு கேக்குறான், பக்குவப்படு, உன்னுடைய மனதை பக்குவம், தினந்தோறும் விளக்கேத்து வீட்டுல பிரேயர் பண்ணு, இறைவன் நோக்கி பாடு ஆடு சந்தோஷப்படுத்து, உன் பிள்ளைகளினுடைய நெத்திலே நாமத்தை வை. அதை தவிர வேற என்ன செய்ய போகிறாரு? ஐயா வந்தார் போனான்னு கதை கட்டணும் வாழ போறது இல்லை. ஐயா உடைய பணியை செய்ய தன்னையே தியானம் பண்ணுவேன். அதோ ஒரு சகோதரி முந்தானே என்கிறாள், போடு மணி நிறைய பிச்சைகளை அள்ளிப்போடு கொடிமர தானத்திற்காக, என்னுடைய நாவிலே இருந்து நாராயணன் எடுத்து வைக்கிற வார்த்தைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கட்டும் என்று செல்லமே ஐயா சொல்ற அன்பு பேரி தன்று சொன்னவரா தேயேரித்தம் பெரியவரா வந்தவரா திருநாள் கண்டவரா நீல வண்ணம் மேனி
கொடுத்தவரா, பாடு வெளிமாய வந்தவரா. எங்கும் நிறைந்திருக்கிற இறைவன், ஏகமயமான தலைவன், நம்மை வாழ வைப்பதற்கு வந்த இறைவனுக்கு இதோ இதோ பிச்சை எடுத்துக்கா. இதுக்குள்ளேயும் 500 ரூபா நோட்டு விழுந்திருக்கு. அப்ப யாரோ ஒரு மகன் இருக்கிறாரு. ஆமா, அள்ளி போடணும். அப்படி அள்ளி சொல்லி அள்ளி போடணும். ஓசை இல்ல. வள்ளியூர்ல பதி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். 5 வருஷமா பாடு பாடிட்டு இருந்தோம். ஒரு வழியும் தெரியல. திடீர்னு மேடையில ஐயாவுக்கு பதி அமைக்கணும், நான் 5000 ரூபா கொடுக்க தயாரா இருக்கணும் ஒரு வார்த்தை சொன்னதுதான். மேடையிலே 1,26,000 ரூபாய் வசூலாக. அதுபோல கடந்த மாசி மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை என்று அங்கே நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. வள்ளியூர் பதியில் ஒரு வாகனம் செய்யணும்னு நினைச்சோம். 1,30,000 ரூபாய் அந்த இடத்த வசூல். ஆக இப்படி ஐயா மக்கள் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். நாம் பெட்டி வைத்து காணிக்கை பிரிக்கவில்லை. பாடலுக்கிடையே காணிக்கை வேண்டி நாங்கள் வரவில்லை. பிச்சையது வாங்கி மிச்சமது மைக்காமல் வேண்டி விரைந்து தர்மம் செய்கின்ற ஐயாவுடைய வார்த்தையை நாங்கள் மனதாரப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதனால் செய்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக நீங்களே பார்க்கிறீர்கள் எப்படியெல்லாம் இந்த பிள்ளைகள் செய்து. நான் எப்படியோ நினைச்சேன் எப்படியாங்க இதெல்லாம் நடக்கணும். ஆனால் உங்கள் நல்ல நினைவு உங்களை வாழ்த்துறது. அதற்கு உங்களுக்கு ஒரு இன்ஜினியர் கிடைத்திருக்கிறார். சென்னையிலே ஒரு ஐயா கிடைத்திருக்கிறார். உங்களுக்கு எப்படிப்பட்ட மக்கள் கிடைத்திருப்பது உங்களுக்கு வாழ்வு. நீங்கள் வாழ்வீர்கள். உங்கள் ஒற்றுமையை பாராட்டுகிறேன். உங்களுடைய ஒழுக்கத்தை பாராட்டுகிறேன். புலவன் குடியிருப்பு பேருக்கேற்ற, ஆமா, புலவன் சிவச்சந்திரன் புலவன் இங்கு வரக்கூடிய நிலைமைக்கு ஐயா வைத்து விட்டார். உண்மையிலேயே இன்ஜினியர் வாரி வழங்க ஓடி வருகிறார். எனது கையினால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு வர கையை தட்டி வாழ்த்து. ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு, கை தட்டி வாழ்த்துக்க மக்களே. ஐயா இல்ல, ஐயா உண்டு. ஐயா உங்களை மாதிரி எனக்கு 10 பேர் கிடைச்சா உலகத்தையே மாத்தி கொண்டு வந்துடும். ஐயா எனக்கு 10 பேர் போதும் ஐயா கொடுத்திருக்கிறார். உண்மையிலே இவ்வளவு நம் மதத்தில் பற்றுதலோடு ஒரு பிள்ளை இந்த கிராமத்தில் கிடைத்திருக்கிறதால் நமக்கு எல்லையே இல்லை. இதுதான் சிறப்பு. நான் அப்படி தானே பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கிறான் பரம்பொருள். குடு அம்மா சோகுருமான் தங்கச்சி என்னையா அத்தா நிக்கணுமா? அத்தா மேல அவ்வளவு பாசம். என் மேல பயமா மக்கா? நம்பி நில்லு மக்கா. 500 ரூபாய் கொடுத்துருக்க கை தட்டி வாழ்த்து சொல்லு. உலகத்துல உனக்கு ஒரு கேடும் வராதபடிக்கு இறை உன்னை காப்பாற்றுவார், உன்னை வாழ்த்துவார். நல்லா இரு மக்களே, நல்லா இரு. என் வேலையே இதுதான். எனக்கு வேலையே இதுதான். பிச்சைக்கார பையன் பிச்சை தானே எடுப்பா? எனக்காக பிச்சை எடுக்கல. என் அப்பனுக்கு ஆலயம் அமைத்து சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று இதெல்லாம் நான் ஒக்கப்பட மாட்டேன். அரசுமதிக்கு பிச்சை எடுக்கும்போது தான் கொஞ்சம் பயப்படுவேன். ஆனால் மற்றதுலாம் மக்களை போடுங்க மக்களே, நான் வந்துகிட்டே இருக்கேன். எல்லா சிறப்பும் ஐயா தவிர இவ்வளவு வேகத்தில் பேசினார். அது எதற்காக? உனக்காக. எங்கோ கிடக்கிறாயே, எது அறியாமல் இருக்கிறாய்? மதம் என்ற போர்வையிலே மனிதன் விழுந்து கொடுக்கிறானே, அந்த மதம் எங்கே இருந்து வருகிறது சொல். எல்லாரும் தியானம் செய்தார்கள். பரம்பொருளும் தியானம் செய்தார். பாஞ்சாலி ஓடி பார்க்கிறார். கண்ணன் எங்கே? அவர் பூஜையில் இருக்கிறான். என்னடா இது பூஜை? உலகமே அவனை பூஜை செய்கிறது. அவன் யாரை பூஜை செய்கிறான் என்று இவள் ஓடி சென்று பார்த்தால் பகவான் பத்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு கீழே கிடந்த தூளையும் மண்ணையும் அள்ளி தலையில் போட்டு. என்னடா இது குப்பை அள்ளி தள்ளி போடுறானே கண்ணா, என் அண்ணா, இது சரிதானா? நீ இப்படி அள்ளி போடுறாய். சத்தம் படாதே, இது குப்பைகள் அல்ல. என்னை நாள்தோறும் தேடி தேடி வந்த பக்தர்களின் கால்பட்ட புனித மண் என்று சொல்லி காலையில் போட்டேன். அப்ப நாராயண யார பூஜித்தா? உங்களை. உங்களைத்தான் அவன் தெய்வமாக பூஜித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப நீ தினந்தோறும் வந்த காலடி மண்ணு. இன்னைக்கு அதற்கு உதாரணம் தான் வடக்குவாசல் இருக்கிற திருமண். ஐயாவுடைய வடக்குவாச தலத்துல மண் எடுத்து வைத்திருப்பார்கள். அது எங்கிருந்து வருகிறது? ஆயிரக்கணக்கான மக்கள் மிதித்து போட்ட மண் தான் உங்கள் நெற்றிகளிலே கிரீடமாக சூடப்படுகிறது என் அன்பு மக்களே.
ஐயா பரம்பொருள் வைகுண்டம் 150 வருஷம் உடனே ஐயா கேட்டாங்க, செத்து போய் உயிர் தெழுந்தாருன்னு நம்புறேன், ஆனா உயிரோடு உடலோடு சொர்க்கம் சென்ற ஒரே கடவுள் வைகுண்ட சுவாமி, அதை மறந்து விட்டாயே ஐயா. செத்து பிணமாகவில்லை, சாகாத சரித்திரமாக இன்று வைகுண்ட லோகத்தில் இருக்கிறார். நான் மறுபடியும் வருவேன் என்றார். எப்படி வருகிறார் ஐயா? அணிந்து மகிழ்ந்து வாரா, பவனி வாரா, பவனி வாரா, பாலுங்கலி தான் முடிக்க பவனி வாரா, பவனி வாராரையா, பவனி வாரா, நாயக்கரி கேடருக்க பவனி வாரா. கண்டவர்க்கு வாழுதர வந்த ஐயா, தனி ஓடி கால் பதித்து நடந்து வாரா, காவி மூடை தான் அணிந்து எங்களையா, இந்த பாவக்கலி தான் அழிக்க பறந்து வாரா. சான்றோரை காத்திடவே அவன் நல்ல குல தெய்வமாக கழிவாரா, கலி தம்பதறி வீழ்ந்து வீட நன்று நஞ்சு உண்ட நாயகன நடந்து வாரா, கொஞ்சம் அலை வாதமதி உத்தமிட்டிட ஐயா கோபாலவை உண்டரும் மகிழ்ந்து வாரா, பவனி வாராரையா, பவனி வாரா, பாலுங்கலி தான் முடிக்க பவனி வாரா, பவனி வாராரையா, பவனி வாரா, பவனி வாரா. அண்டி ஒரு போதம் கொண்டு எங்கடையா, வேண்டு வரும் தந்திடமே வாராரையா, வந்தோர் குறை நீக்கும் ஆயவனே, தண்டித்தடி கலியனை அறுக்க வாரா, கங்கமணி தான் கூலுங்க நடந்து வாரா, ஐயா சென்னை மேலும் தான் முழங்க ஆடி வாரா, நாட்டு நடு தீர்ப்புகளை பாடி வாரா, நல்ல குல சான்றோர் காய் ஓடி வாரா, மன்னதீர விண்ணதீர மகிழ்ந்து வாரா, மறையவர்கள் போச்சிடவே போகி வாரா, மன்னடந்த மாயவனார் எங்களை என்னடங்க கோலம் கொண்டு வாரா. பணி மேல் பள்ளி கொண்ட மாயவனா, தாமரரை காத்திடவே கலியில் வாரா, கருடமி தேவி எங்களையா, கேசமங்கு சுத்தி வாரா நம்மளையா, சிங்கமுக கோலம் கொண்டு வாராரையா, அங்க பலி காட்டிதர நடந்து வாரா, சாதியின் மாதைகளை அழித்திடவே ஐயா ஆதி மூல நாரணரை துணிந்து வாரா, ஜோதி வடிவானவரம் எங்களையா, சுத்தயுகம் வாங்கிடவே வாராரையா, பவனி வாரா, யா பவனி வாரா, மாயக்கரி கேடருக்க பவனி வாரா. ஐயா உண்டு சொல்லுங்க, ஐயா உண்டு, ஐயோ மறந்து போறீங்களே, தூக்க ஐயா உண்டு, எப்போதும் மறக்க